2020 ஆண்டு நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகத்துக்கு மூன்றாவது இடம். தன்னார்வலர்களின் பங்களிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு. வரும் 9ஆம் தேதி நடைபெற இருந்த TNPSC தேர்வுகள் முழு ஊரடங்கு காரணமாக ஜனவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி மூடப்பட்டுள்ள வழிபாட்டு தலங்கள். பக்தர்கள் சாலைகளில் நின்று சுவாமி தரிசனம். கொரோனா கட்டுப்பாடுகளால் கடலூரில் 15 டன் மலர்கள் தேக்கம். வார இறுதி நாட்களில் கோவில்களில் பக்தர்களை அனுமதிக்க வியாபாரிகள் கோரிக்கை. தேனியில் G9 ரக வாழை விளைச்சல் அமோகம். ஏற்றுமதி அதிகரித்து உரிய விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தேனியில் தொடரும் மழையால் எள் விளைச்சல் அதிகரிப்பு. குவிண்டால் 12,000 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற மாட்டுச்சந்தை. 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம். நீலகிரி மாவட்டம் குண்டூர் கிராமத்தில் குடிப்பழக்கத்தால் கேள்விக்குறியாகும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம். அரசு மதுக்கடைகளை உடனடியாக மூட மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. நீலகிரியில் சட்டவிரோதமாக கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை.